அமலியகர் மீனவர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன்யா. 10 நாட்களாக நாங்கள் அறவழியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஊருக்குள்ளே உட்காந்து எங்களுக்கு தூண்டில் பாலம் வேணும், உடனடியாக வேணும்னு அறவழியில் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கடலுக்கும் போகலை. ஒரு நாளைக்கு கடலுக்கு நாங்கள் போகலைன்னா எவ்வளோ ரூபா சேதம்ன்றது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியும். எவ்வளோ ரூபா சேதம்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். 10 நாளாக பட்டினியோடு இருந்து மக்கள் போராடிருக்காங்க. இந்த நிமிடம் வரல, எந்த அதிகாரியும் எங்களை பார்க்க வரல. சரி, அதிகாரி தான் வரல, எங்கள் துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்க, அவராது வந்து ஏன்பா இப்படி போராட்டம் பண்ணிட்டுருக்கீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன்பா, இவ்வளோ நாளில் முடிச்சு தரேன்பான்னு ஒரு வார்த்தை சொல்லாமலையா? அவரும் வரல. எப்படி இந்த கலெக்டரும் வரல? கலெக்டர் அங்கே கூப்பிட்றாருங்க, அங்கே வாங்க அங்கே வாங்கண்டு. அங்கே தான் நான் 3 ரூபா வந்துட்டோமே, 3 ரூபா வந்து நீ என்ன சொன்னீங்க, 2 மாதத்தில் போட்டுருவோம், 2 மாதத்தில் போட்டுருங்க. எங்கள் பேப்பரே இது வரல, கையில் எடுக்கலை. நாங்கள் என்றைக்கு போராட்டம்னு ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் தான் தூண்டில் பாலம் அமலிப்படுத்தி கொடுத்துருக்கோமான்ற எண்ணமே உங்களுக்கு வருது. தினம் தினம் செத்து செத்து பொழைச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி கல்லாமொழியில் பசுமை தீர்ப்பாயம் தடை இருக்கான். பசுமை தீர்ப்பாயம் தடை வந்துட்டலா, நீங்கள் போட்டிங்களா? கல்லாமொழியை நிப்பாட்டலாம்ல. கல் எங்கே கொண்டு போடுறான்? எங்கள் கடலில் கொண்டு போடுறான். கல் போட போட கடல் மட்டம் உயருது, கடல் தண்ணி வெளியே வருது. நாங்கள் எப்படி தொழிச்ச முடியும்? எங்கே மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லையே. எப்படா எங்கள் சோழியை முடிக்கணும் தயாராக இருக்கீங்களே. எல்லா சைடும் பாலம் போட்டிங்க, எங்கள் நடுவு விட்டீங்க, நாங்கள் என்ன பண்ணோம்? அமல் நகர் மீனவர் மக்கள் தமிழக அரசுக்கு என்ன கெடுதல் பண்ணணும் சொல்லுங்கள். நாங்கள் என்ன கெடுதல் பண்ணோம் நாங்கள்? ஏன் எங்களை மட்டும் இப்படி துன்புறுத்துறீங்க? 10 நாளாக போராடணும், இது வரல, எந்த அதிகாரியும் வரல. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் எங்கள் உயிர் தான், வேறு எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நாங்கள் சாதாரண மீனவ மக்கள் தான். எங்கள் உயிரை பணையை வச்சு நீ உட்காந்துருக்கோம், சாகு வரல உட்காருவோம். அது வரல கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நல்ல ஒரு முடிவு கொடுத்தா இந்த போராட்டத்தை வாசு வாங்குவோம். இல்லை, இதில் இந்த இடத்துலே சாக தயாராக இருக்கும். எங்கள் மண்ணுக்காக, எங்கள் மக்களுக்காக, எங்கள் சந்ததிக்காக, எங்கள் உயிரை மாய்க்க நாங்கள் தயாராக இருக்கோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த அமைச்சர் தான் எங்களை எட்டி பார்க்க பண்ண சொல்கிறாப்லையே, வந்து சொல்லாம்லா. எப்போ நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்கப்பா, உங்களுக்கு உண்மை நிலவரம் வேணும், இவ்வளோ நாளில் முடிச்சுடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லணும்ல. இதுவரையிலே சொல்லலையே. இந்த கலெக்டர் வாபான்னு கூப்பிடுறதுக்கு அங்கே வந்து ஏமாத்துறதுக்கா? ஏன் இந்த மக்களை பார்க்க உங்களால் இங்கே வர முடியாதா? மக்களுக்காக கவர்மெண்டா, கவர்மெண்ட்டுக்காக மக்களா? நாங்கள் ஓட்டு போட போதான் நீங்கள் வந்திருக்கீங்க. நாங்கள் ஓட்டு போட நீங்கள் வர முடியுமா? நாங்கள் ஓட்டு போட போது நீங்கள் இன்றைக்கி அரசாட்சியில் உட்காந்துருக்கீங்க. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வர முடியுமா? கொஞ்சம் கூட நினச்சி பாருங்க. எங்களை மீன் அவங்க வந்து சாவரானா அப்படின்ட்டு அந்த நினைப்பு தான் உங்களுக்கு இல்லையே. 2000 ரூபா கொடுத்தா இவன் ஓட்டு போடுவான், இவன் மீனை வந்தானையா, ஓட்டு போட்டா 2000 ரூபா ஒரு கோட்டரை கொடு, ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு, அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்குது. ஆனால் பழைய மீனவன் கிடையாது. எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எப்படி மாற்றி அமைக்கும் எங்களுக்கு தெரியும். மாற்றி அமைச்சு காமிக்கும். தேர்தலாம் வருதுல்ல, சந்திப்போம். மீனவன் எப்படி இருக்கான்ற அப்போ பார்ப்போம். எங்களுக்கு தேவை தூண்டில் பாலம். நாங்கள் வரும் வரல சாகு வரல போராடுவோம். எந்த வித காரணத்தோடு எங்கள் போராட்டத்தை கைவிடவே மாட்டோம். இதனால் எங்கள் செத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் உயிரை எங்கள் மக்களுக்காண்டி கூட நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த அதிகாரிகிட்ட சொல்லுங்கள், ஆல்கிஸ்ட்டு சொல்லுங்கள், முதலமைச்சர் கவனத்துக்கு இதை கொண்டு போங்க. முதலமைச்சர் இங்கே தான் இருக்கார், மதுரைலாம் இருக்காப்புல, நாளை காலையில் தான் ராமநாடு போகிறாப்புல. ஏன் மதுரையில் இருக்க முதலமைச்சர் ஒரு அறிக்கை விடலாம்ல? எப்போ நீங்கள் போராட்டம் பண்ணாதீங்கய்யா, உங்களுக்கு இவ்வளோ நாளில் போட்டு தர வேண்டிய பொறுப்புன்னு சொல்லாமலையா? அது சொல்லாமல ஐயா, ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன் அவருடைய கவனத்துக்கு இது இது இந்த நாள் வரல போகலை. இந்த துறை அமைச்சரோ இந்த கலெக்டரோ முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகலை. கொண்டு போயிருந்தால் அவங்க செஞ்சுருப்பாங்க, கொண்டு போகலை. நான் கொண்டு போயிட்டேன் செஞ்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு எங்களை ஏமாற்றுவீங்க? எவ்வளோ நாளைக்கு உங்களை ஏமாற்ற முடியும்? அது அந்த காலம், மீனவன் ஏமாந்த காலம். இப்போ எல்லாரும் எல்லா பேப்பரும் தெரியும் உங்களுக்கு. அதனால் யாரையும் யாராலும் ஏமாற்ற முடியாது. எங்களுக்கு தேவை தூண்டில் பாலம், உடனடியாக எங்களுக்கு அவர் ஏற்பாடு பண்ணி தரணும். இல்லை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். சாகு ஊரில் இதிலே கிடப்போம், எங்கள் ஊருக்காக நாங்கள் சாவோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது.